சரி ஓகே. சோ எல்லாரும் நாங்க சிம்பிளா ஒரு क्वेश्चन கேக்குறோம், அதுக்கப்புறம் நீங்க அந்த டாஸ்க் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. நீங்க ஜிம்முக்கு போயிருக்கீங்களா? இல்ல நீங்க ஜிம் போனதே இல்ல. நீங்க போனதே இல்லையா? நீங்க போனதே இல்ல. பரவாயில்ல, போகாம இருக்கிறவங்க திருப்பி அனுப்பிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது, போகாம இருக்கிறவங்க தான் எங்களுக்கு வேணும். ஓகே, நீங்க போயிருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது நீங்க ஜிம் போயிருக்கீங்க. நீங்க ஜிம் போனதில்லை, நீங்களும் போனதில்லை, நீங்களும் போனதில்லையா? போயிருக்கீங்க. சோ ரெண்டே ரெண்டு பேர் தான் இங்க இருக்கிறவங்களே வச்சு ஜிம் பக்கம் போனவங்க. மீதவங்க யாருமே ஜிம் போனது இல்ல. பட் இருந்தாலும் வந்து வீட்லயே நம்ம வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண ஒண்ணும் இல்ல. இப்ப இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா தட்டால எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய காமெடி எல்லாம் இல்லை, ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வீட்லயே வந்து எல்லாரும் தட்டால எடுத்துருப்போம் இல்லையா, புஷப் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த புஷப் சேலஞ்ச் தான் நீங்க பண்ண போறீங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவையாவது வீட்டுல ட்ரை பண்ணிருப்போம் சின்ன வயசுல. இப்ப எப்ப வேணா நம்ம சும்மா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜிம் போகாம வீட்டுல ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுதான். சோ புஷப் பண்ண போறீங்க, டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புஷப் யார் எவ்வளோ கவுண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வருவீங்க? ஜிம்முக்கு போனவர், அவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, போனவங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணே நீங்கள் வாங்கினே ஃபர்ஸ்ட். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே, எந்த ஊர் நீங்கள்? ஆலங்குடி. உங்க நேம்? குணசேகரன். அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க ஆலங்குடி மக்கள். ஓகே சூப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு மியூசிக் வேறு வச்சுருக்கோம், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஒரு வீரமான ஒரு செய்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மியூசிக்லாம் நாங்கள் பேக்ரவுண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாரு. டிஜி ரெடி என்ன, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ மியூசிக் வேணும்னுக்கு அப்புறம் ஆரம்பிப்பார். ஓகே சூப்பர். அண்ணன் வந்து 32 பண்ணி இருக்காரு. ஓகே, ஸோ அதனால வந்து 32 யார் போட்டி போட போறாங்க அப்படின்னு பாத்துருவோமா? ஓகே, நல்ல ஒரு கை தட்டு கொடுக்கலாம். 32 புஷப் பண்ணியிருக்காரு, சூப்பர். அடுத்தது வாங்க, நீங்க தான், யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கா பேசுற அப்படிங்கிற மாதிரி தனியா நின்றுட்டு இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாத மாதிரி. நீங்க தான் நெக்ஸ்ட் டே நான் லைனா வந்துருவோம். ஓகேவா? நீங்க உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. செந்தில், எந்த ஊரு? நீங்களும் ஆலங்குடி தான். ஓகே, ஆலங்குடி மக்கள்லாம் நல்ல ஒரு கை தட்டு கொடுங்கப்பா. ஓகே ரெடி 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 ப்ரோ, ரெடி. சூப்பர் மியூசிக். 37. அவர் 32 தானே, அவரை நான் வின் பண்ணா போதும் அப்படிங்கிறதுனால கூட சேர்த்து ஒரு 4-5 எடுத்திருக்காரு, சூப்பர். ஸோ 37 இப்போதைக்கு நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க ப்ரோ. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆலங்குடி மக்களோட போட்டி போடுறது, நீங்களும் அதே ஊர் தானா? சரி ஓகே, பரவாயில்ல. அதனால நீங்க வந்து இந்த 37-36 எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க ஒரு 40 கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுறேன் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாரு. நான் நல்லா பண்றேன்னா நீங்க நல்லா பண்றீங்க அதானே சொல்ல போறீங்க? ஓகே ஃபைன், சூப்பர். ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. 40.5 கொடுத்துடலாமா? 41 அப்படின்னு நினைக்கலான்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் 40 வந்து நீங்க வந்து வாக்கு காப்பாத்திருக்கீங்க பாத்தீங்களா. சோ அடுத்தது அண்ணன் வந்து 50 பண்ண போறாரு, 1/2 செஞ்சுரியில இப்ப இறங்க போறாரு பாருங்க. அவருக்கு நல்ல ஒரு கை தட்டல் கொடுங்க பாக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வெரி போலாம். 1 2 3 4 5 6 7 8 9
சில்லர் காசு ஏதாவது வச்சிருக்கீங்களா அதை கொடுத்துடலாம். ஓகே, நீங்களும் கந்தரவ கடை தான். சூப்பர் ப்ரோ, அவருக்கு நல்லா ஒரு